உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பாருங்க. இங்க பாருங்க, இந்த கிரீன் கலர் பேக்ல இருக்கிறது உங்க கமிஷன். இந்த ப்ளூ கலர் பேக்ல இருக்கிற கேஷ ராஜசுந்தரத்துக்கிட்ட கொடுத்துருங்க. அவரு விவசாயிங்க கிட்ட கொடுத்துருவாரு. ஏன் மேம், அந்த ஃபார்மர்ஸ்க்கு நானே பணம் செட்டில் பண்ணிடுறேன். நோ 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 நோ, வேண்டாம். இந்த ஊரு விவசாயிங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ராஜசுந்தரம் கையாலேயே பணத்தை செட்டில் பண்ண சொல்லுங்க, ஓகே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நில பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணதும் எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு கால் பண்றேன். சார், நான் எடுத்துக்கிறேன் சார். அப்ப நான் வரேன் மேம், வரேன். வாங்க. என்ன வேதா, அவன் அந்த பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னதும் பதட்டப்பட்டியே, என்ன விஷயம்? அங்கதான் என்னோட மாஸ்டர் பிளானே அடங்கியிருக்கு. அந்த ராஜசுந்தரம் மூலமா விவசாயிகளுக்கு செட்டில் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்த பணம் எல்லாம் கள்ள நோட்டு. என்ன சொல்ற வேதா? ஆமாமா, மேல உள்ள நோட்டுங்க மட்டும்தான் ஒரிஜினல், உள்ள எல்லாம் கள்ள நோட்டு. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போற விவசாயிங்கெல்லாம் பணத்தை டெபாசிட் பண்ண பேங்க்குக்கு போவாங்க, அங்கதான் அது கள்ள நோட்டுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் நாம ஏமாந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜசுந்தரம் தான்னு சொல்லி அவன் மேல போலீஸ்ல புகார் கொடுப்பாங்க. ராஜசுந்தரமும் என்ன நடந்துச்சுனே தெரியாம அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவான். சரி, இந்த விஷயம் பணத்தை வாங்கிட்டு போறானே புரோக்கர் சதீஷ், அவனுக்கு தெரியுமா? இல்ல, அவனுக்கு தெரியவே தெரியாது. உன் பிளான் சூப்பரா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் தான் எனக்கு புரியல, இந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணதும் உடனே உனக்கு கால் பண்ண சொன்னியே, அது எதுக்கு வேதா? அது அந்த நிலத்தை நானே விலைக்கு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் அந்த நிலத்தை சதீஷ் பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து பவர் ஆஃப் அட்டானியை நானே வாங்கிப்பேன். அதனால அந்த நிலத்தை விக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஃபேக்டரி விஷயம், கடைசி நிமிஷத்துல அந்த ஃபேக்டரி ஓனர் இந்த ஊரே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் சதீஷ் கிட்ட பேசி இந்த டீலிங்கே போட்டேன். ஏன்னா இத வச்சுதான் அந்த பாண்டவனுங்களை இந்த ஊரை விட்டே விரட்ட போறேன். ரொம்ப அருமையா யோசிச்சு திட்டம் போட்டிருக்க வேதா, பிரம்மாதம். எது எப்படியோ அந்த பாண்டவனுங்க நம்ம கால்ல வந்து விழணும். எஸ், இங்க சிரிக்கத பார்த்தா ஏதோ கெட்டதை செய்ய போற மாதிரி தெரியுது. நம்மள கிட்டே சேர்க்க மாட்டேறாங்களே, என்னன்னு தெரியல. ஐயோ, பைத்து பிடிக்க மாதிரி இருக்குது.